அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவாஸ், 22/3/2022 செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய நாளானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமையப் போகிறது, தொழில் சார்ந்த வாழ்க்கையில் இனியாவது முன்னேற்றமானது ஏற்படுமா, நிதி ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குமா, உடல் ஆரோக்கியத்தில் இனி வருகின்ற நாட்களிலாவது ஏதாவது நல்ல முன்னேற்றமானது ஏற்படுமா என்பது குறித்த பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மொத்தத்தில் நாளைய நாளானது என்னென்ன விஷயங்களானது நடக்க உள்ளது என்பது குறித்த தகவலை தான் நம்ம இன்றே தெரிந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம், அதே போல அதிர்ஷ்டத்தையும் நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது பலருக்குமே குழப்பமாக கூட இருக்கலாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமைவதாக ஜோதிடத்தின் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா நாளைய நாளானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த தகவலை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், கடந்த 2 வருட காலமாகவே இந்த உலகத்தில் நடந்த பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்தும் ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்டு இருந்தது. கணித்து சொன்ன அத்தனை விஷயங்களுமே தற்போது வரைக்குமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலேயோ என்னவோ பலருக்குமே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட தற்போது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு உள்ளதாகவும் அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஜோதிடத்தில் கணித்து சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தற்போது வரைக்கும் 90% நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 10% தான் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில பலன்களானது மாறுபடக்கூடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் அமைந்து உள்ளதுங்க. மேலும் நீங்கள் ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்புவீங்க என்பது குறித்த தகவலையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. எனவே நாளைய நாள் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைய நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய வார வழிபாட்டு தினமாக நாளைய நாளானது அமைந்து உள்ளது. அதாவது 22/3/2022 செவ்வாய்க்கிழமையானது முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு ஏற்ற உகந்த தினமாக அமைந்து உள்ளது. எனவே இந்த சிறப்புமிக்க நாட்களில் மகர ராசி நேயர்களுக்கு நாளைய நாள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமானது உண்டாகுங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலில் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கு உண்டான நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் நம்ம என்னதான் கடினமாக உழைத்து வந்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது நமக்கு கிடைக்காதுங்க. ஏனென்றால் அப்போது கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக வந்து உள்ளதுங்க. எனவே நீங்க எந்த அளவுக்கு கூடுதல் முயற்சியை செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு ஏற்ப நீங்க அற்புதமான முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உத்தியோக பணிகள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடுங்க. இத்தனை நாட்களாக ஒரு விதமான முடக்க நிலையில இருந்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் நாளைய நாள் நீங்க செய்கின்ற ஒரு சில சின்ன சின்ன முயற்சி கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல சாதகமான காலமாகவே அமைய போகிறது. நண்பர்களின் உதவியால் உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவும் நாளைய நாளானது அமைய போகிறது. பயணங்களின் மூலமாக நல்ல ஆதாயமும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவே நாளைய நாள் பாத்தீங்கன்னா இருக்க போகிறது. மேலும் தடைகள் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் நாளைய நாள் அமைய போகிறது. கடந்த வாரமாகவே இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடுங்க. அதே போல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீர்கள். அதே போல சுப காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளானது விலகி சுப காரியமானது இனிதே நடைபெறுங்க. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல நீங்க ஈடுபடலாம். அதே போல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரிய பேச்சுவார்த்தைகளானது நாளைய நாள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாகவும் அமைய போகிறது. மொத்தத்தில் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்துடைய 2வது நாளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான நாளாகவே அமைந்து உள்ளதுங்க. கடந்த வாரத்தில் நீங்கள் அனுபவித்த சங்கடங்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் பலன் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் நினைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய காலமாகவே இனி வருகின்ற நாட்களானது உங்களுக்கு அமைய போகிறது. மொத்தத்தில் மகர ராசி நேயர்கள் எந்தளவுக்கு முயற்சியை செய்துட்டு வருகிறீங்களோ அந்த அளவிற்கு ஏற்ற நல்ல பலனானது
ஆனது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடுங்க. அதே போல இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலமாகவும் அமையக்கூடுங்க. குடும்பத்தில் ஒரு விதமான அமைதியானது நிலவ ஆரம்பிக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளானது நடக்கக்கூடுங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனம் மகிழ்வீர்கள். மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்து உள்ளது. மேலும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமானது உண்டாகக்கூடிய ஒரு நாளாக நாளைய நாள் அமையப்போகிறது. மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடுங்க. அதே போலதான் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. ஏதாவது நாளைய நாள் நீங்கள் சிறிய முயற்சியை செய்துட்டு வந்தாலுமே அது உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். மேலும் மகர ராசி நேயர்களுடைய அதிர்ஷ்ட திசையாக வடக்கு திசையானது அமைந்து உள்ளது. அதிர்ஷ்ட எண்ணாக 5 என்ற எண்ணும் அதிர்ஷ்ட நிறமாக கருநீலம் நிறமும் நாளைய நாள் மகர ராசி நேயர்களுக்கு அமைந்து உள்ளது. எனவே இந்த தகவலை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதுதான் நாளைய நாள் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல இன்னும் கூடுதல் முயற்சியை செய்துட்டு அதுல நல்ல பலனை பெற்றுக்கொள்ளட்டும். அதே போலதான் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டு இருந்த தொழில முடக்க நிலையை மாற்றியமைத்து நல்ல முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். மேலும் மற்ற 11 ராசிக்காரர்களுக்கும் நாளைய நாள் எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த சுருக்கமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேச ராசி நேயர்களே, குடும்பத்துல உள்ளவர்களின் ஒத்துழைப்பானது உங்களுக்கு மேம்பட்டு காணப்படுங்க. இழுபறியாக இருந்து வந்த தனவரவை நீங்க கிடைக்க பெறுவீர்கள். உயர் பதவிகள்ல இருப்பவர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்குங்க. மனத உறுத்திய சில பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். வியாபாரத்துல நுணுக்கமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, எதிர்பார்த்து இருந்த கடன் சார்ந்த உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்களின் மூலமாக அனுகூலமான பலன்களானது ஏற்படலாங்க. வியாபார பணிகள்ல லாபகரமான வாய்ப்புகளானது அமைய கொடுங்க. எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளானது உங்களுக்கு உண்டாகலாம். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவானது ஏற்படுங்க. மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அரசு தொடர்பான அனுகூலமானது உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது ஏற்படலாம். தள்ளி போன சில சுப காரியங்கள் திடீரென முடியக்கூடிய வாய்ப்பும் அமையக்கூடும். வாழ்க்கை துணைவர் வழியில உதவியானது கிடைக்கக்கூடும். கடகராசி நேயர்களே, மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வியாபார பணிகளில் மந்தமான சூழலானது ஏற்படும். குழந்தைகளின் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளானது அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளானது அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும். மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வமானது அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, உறவினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். கால்நடை தொடர்பான பணிகளில் லாபமானது மேம்பட்டு காணப்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு முடிவானது கிடைக்கக்கூடும். துலாம் ராசி நேயர்களே, மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வமானது அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கப்பெறுவீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலைகளானது காணப்படும். உத்தியோக பணிகளில் எண்ணிய பணிகள் நிறைவடைவதில் காலதாமதமான ஏற்படலாம். விருச்சகராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அலைச்சல்கள் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளானது மேம்படும். தனுசு ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மத்தியில் அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான சூழ்நிலையானது காணப்படும். கும்பராசி நேயர்களே, மூத்த உடன் பிறப்புகளின் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகளானது உண்டாகலாம். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான தெளிவுடன் நீங்க காணப்படுவீர்கள். மீனராசி நேயர்களே, வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மையான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலைகளானது உண்டாகலாம். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதலானது மேம்படும். வாகன பயணங்களில் வேகத்தை விட விவேகமானது அவசியமாகும். சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக நாளைய நாளானது அமையப்போகிறது. எனவே இந்த தகவலையும் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த தகவலானது ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைய கொடுங்க. மேலும் நாளைய நாள் முருகனை வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.